பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான புதிய திறன் மேம்பாட்டு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்களையும் பங்கேற்ற மாணாக்கர்களுக்கு உயர்கல்வி வேலைவாய்ப்பு குறித்த கையேடுகளையும் வழங்கினார். ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களை படிப்பில், அறிவில், சிந்தனையில், ஆற்றலில், திறமையில் மேம்படுத்தி நாட்டுக்கு சேவைக்கு தயார்படுத்துதல் திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மாணவர்களின் தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அதனை மேலும் ஊக்குவிப்பது திட்டத்தின் சிறப்பம்சமாகும். திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு கோடிங் மற்றும் ரொபாட்டிக்ஸ் போன்ற துறைகளில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். திட்டத்தில் உணவு பழக்கம் குறித்த ஆலோசனைகள் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்படுவதுடன் நாகரீகம், மக்களோடு பழகுதல், பண்பாடு, மாண்பு குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படும். முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இந்த புதிய திறன் மேம்பாட்டு திட்டத்தை ஒருங்கிணைக்கும். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 69வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட பிரதமர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்திற்கு சென்று அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்தினார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவகத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இனி வருவது விரைவுச் செய்திகள்.